விஆர் நாலேஜ் ஏ டு ஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை பார்ப்பவர்களின் வங்கி கணக்கு எண், சம்பளம், வேலை விவரங்கள் ஆன்லைன் மூலம் பார்ப்பது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 100 நாள் வேலை திட்டத்தில் உங்களுடைய தகவல்கள், வேலை விவரங்கள் குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நாம் இந்த வீடியோவில் 100 நாள் வேலை திட்டத்தில் உள்ள உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பார்ப்பது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் nregன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள ஜாப் கார்ட்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஸ்டேட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த வருடத்துக்குள்ளே ரிப்போர்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய பஞ்சாயத்து எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் செலக்ட் பண்ணிட்ட பிறகு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் செலக்ட் பண்ண பஞ்சாயத்தில் வேலை செய்யும் அனைவருடைய நேம் லிஸ்ட்டும் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய பெயரை ஈஸியாக சர்ச் பண்ண கண்ட்ரோல் பிளஸ் எஃப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் ஷோ ஆகும். இந்த பாக்ஸ்குள்ளார உங்களுடைய பெயரை டைப் பண்ணிங்கன்னா அந்த பெயரானது உங்களுக்கு இது போன்று ஹைலைட்டாக ஷோ ஆகும். நீங்கள் சர்ச் பண்ண நேமில் எத்தனை பேர் இருக்காங்கன்றது இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த ஆரோ மார்க்கை பயன்படுத்தி நீங்கள் அடுத்தடுத்த நேமை வியூ பண்ண முடியும். அடுத்து இந்த இடத்துல உள்ள ஜாப் கார்டு நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா அவர்களுடைய 100 நாள் அட்டை ஷோ ஆகும். இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவர்களுடைய வேலை விவரங்கள் ஷோ ஆகும். அதாவது எந்த டேட்டில் எங்கு வேலை பார்த்தார்கள் என்பதும் எவ்வளவு சேலரி வாங்கினார்கள் என்பதும் ஷோ ஆகும். அதாவது இந்த விவரங்கள் வீக்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 14 to 21 இந்த வீக்கில் எந்தெந்த நாட்கள் நீங்கள் வரவில்லை என்பது தெரிந்து கொள்ள இந்த இடத்துல உள்ள எம்எஸ்ஆர் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல எந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் வேலை பார்க்குறீங்க என்பதும் இந்த திட்டத்தின் கீழ் வேலை நடந்து கொண்டிருக்கிறதா இல்லை முடிந்து விட்டதா என்பதும் எந்த இடத்தில் வேலை நடக்கிறது என்பதும் இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு என்பதும் எத்தனை மாதத்திற்குள் இந்த வேலை முடிக்கப்படும் என்பதும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த இடத்துல மஸ்ட்ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய மஸ்ட்ரோல் நம்பர் தெரிந்தால் அந்த நம்பரை கிளிக் பண்ணி உங்களுடைய வேலை விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும். மஸ்ட்ரோல் நம்பர் தெரியாதவர்கள் இதில் உள்ள ஒவ்வொரு நம்பரையும் கிளிக் செய்து உங்களுடைய பெயர் வருகிறதா என்பதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய ஜாப் கார்டு நம்பர் கொடுத்துருப்பார்கள். அதற்கு பக்கத்திலேயே உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் எந்த ஊர் என்பதும், வாரத்தில் உள்ள 7 நாட்களில் நீங்கள் எந்தெந்த நாட்கள் வந்திருக்கீங்க, எந்தெந்த நாட்கள் வரவில்லை என்பது இந்த இடத்துல ஷோ ஆகும். உங்களுக்கான ஒரு நாள் கூலி எவ்வளவு என்பதும் அந்த வாரத்தில் நீங்கள் பெற்ற மொத்த வருமானமும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து உங்களுக்கான சேலரி எந்த பேங்கில் போடப்படுகிறது என்பதும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுடைய சேலரி உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகவில்லை, ஆனால் சேலரி போட்டு விட்டார்கள் என்று கூறினால் எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு சேலரி கிரெடிட் ஆடுந்து என்பதை தெரிந்து கொள்ள இந்த பேஜினுடைய ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இந்த இடத்துல உள்ள சோசியல் ஆடிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் ஃபார்மேட் ஃபார் சோசியல் ஆடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஃபினான்ஸ் இயரில் உள்ள டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மாவட்டத்தை இந்த இடத்துலையும், உங்களுடைய பிளாக்கை இந்த இடத்துலையும், உங்களுடைய பஞ்சாயத்தை இந்த இடத்துலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் செலக்ட் பண்ண ஃபினான்சியல் இயருக்கான சோசியல் ஆடிட் பீரியட் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு குறிப்பிட்ட தேதியிலிருந்து குறிப்பிட்ட தேதிக்குள் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வித்தவுட் எஸ்ஏ கேலண்டருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் டேட்டும் என்டிங் டேட்டும் கொடுத்துட்டு கெட் ரிப்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பேமெண்ட் டு ஒர்க்கர்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல ஜாப் கார்டு நம்பரும் அக்கௌண்ட் நம்பரும் ஷோ ஆகும். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கண்டுபிடிக்க இந்த இடத்துல உள்ள சர்ச் பாக்ஸில் உங்களுடைய நேமை டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேமானது ஷோ ஆகும். அதற்கு பக்கத்திலேயே உங்களுடைய சேலரியானது எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கிரெடிட் ஆகிறது என்பதும் ஷோ ஆகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.